சுவர்க்கத்தை, நிரந்தரமான சுவர்க்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு இஸ்லாம் பல வழிகளை காட்டி தந்திருக்கின்றது. அதுல ஒரு வழி, மிக முக்கியமான ஒரு வழிய இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் உங்களுக்கு ஞாபகம் செய்யலாம் என நினைக்கின்றேன். ஆனால் அந்த வழியிலே நிறைய பேர் தவறிழைத்துக் கொண்டிருக்கின்றோம், நிறைய பேர் அந்த வழியை வெறுக்கின்றோம், நிறைய பேர் அல்லாஹ் தந்த அந்த சொர்க்கத்துக்கு போற வழியை மூடி வச்சிட்டு இருக்கிறோம், நிறைய பேர் சொர்க்கத்துக்குரிய வழியில வந்துட்டு இடையில அதுல இருந்து மாறி நரகத்திற பக்கம் திரும்பி போகின்றோம். அதுதான் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என்ன தெரியுமா, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் தான் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாலு பெண்கள், நாலு பெண்களால எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகலும். நாலு பெண்கள் எல்லாம் நினைக்குவானா நாலு கல்யாணம் முடிச்சா சொர்க்கத்துக்கு போகலும், அதல்ல கருத்து. நாலு பெண்களின் மூலமாக எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை எங்களுக்கு ஹதீஸ் தெளிவாக தெளிவுபடுத்துகின்றது. பெண்கள் தான் கனியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று உலகத்தில் மீடியாக்களும் வல்லரசு நாடுகளும் அதே போல இஸ்லாத்துக்கு எதிரியானவர்களும் சித்தரித்து காட்டுறது என்ன தெரியுமா, இஸ்லாத்துல பெண்களுக்கு உரிமை இல்லை, பெண்களுக்கு ஒன்றுமே இல்லை இஸ்லாத்துல, பெண்களை அடிமையா வச்சிட்டு இருக்கிறாங்க, பெண்களை அடக்கி வச்சிட்டு இருக்கிறாங்க, பெண்களை ஒடுக்கி வச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்கள சுதந்திரமா நடமாட விடுறாங்க இல்ல, அவங்கள சுதந்திரமாக ஒடுக்க விடுறாங்க இல்ல, அப்படின்ட்டுதான் இன்றைக்கு மீடியாக்களும் எங்கள சிலரும் பேசிக்கொள்றதை நாங்க கேட்கிறோம். அண்மையில கூட ஒருத்தர் பேசுறத நான் கேட்டேன், அவர் சொல்ல நானும் நினைக்கிறேன் எங்கட மார்க்கத்துல பெண்களுக்கு சுதந்திரங்கள் குறவு போலதான் அப்படின்ட்டு. அன்பான மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாம் வாரத்துக்கு முன்னால இந்த உலகத்துல பெண்களை எப்படி வச்சிருந்தாங்க தெரியுமா, பெண்கள் எப்படின்னா ஒரு கணவன் மௌத் ஆகிட்டா அந்த பொம்பளைய போட்டு ஒரு ரூம்ல மூடிடுவாங்க. இது குர்ஆன் சொல்லுது, ஹத்தா யதவஃபாஹுன்னல் மௌத், அவ மௌத் ஆகுற வரைக்கும் அவட அந்த ரூம்ல கீழே ஒரு இடம் இருக்கும், அதால சாப்பாடு போடுவாங்க, அவ்வளவுதான். இது ஜாஹிலியத்துடைய காலத்துல பெண்களுக்கு கொடுத்த மரியாதை. சொத்து கணவன் மௌத்தாகினாலோ, வாப்பா மௌத்தாகினாலோ, உறவினர்கள் மௌத்தாகினாலோ, சொத்துல எதுவுமே கிடையாது பெண்களுக்கு, ஒன்றுமே இல்லை. அன்பான மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, சில கட்டங்களை நாங்க பார்க்கிறோம், பொம்பளை புள்ள பிறந்தா குழி தோண்டி புதைப்பாங்க. அதுதான் நல்லா சொல்றான், ஒத்தருக்கு உங்களுக்கு பொம்பளை புள்ள கிடைச்சிருக்குது அப்படின்னு நன்மாரயம் சொல்லப்பட்டா அவரோட முகம் கோபத்தால கருமை நிறமாக மாறிடும், கோபம் வந்துடும். அப்படி யாருக்காவது உங்களுக்கு பொம்பளை புள்ள கிடைச்சிருக்குது, உங்களுக்கு பொம்பளை புள்ள கிடைக்க இருக்குதுன்னு டாக்டர் சொன்னோடனே உங்களோட முகத்திலையும் கருமை நிறம் வந்து, உள்ளத்துல கோபம் வந்து, கவலை வந்து வந்தா நீங்களும் இன்னமும் ஜாஹிலியா காலத்துல தான் இருக்கிறீங்க, நல்லா யாரு வச்சுக்கொள்ளுங்க சகோதரர்களே, பெரியவர்களே, அன்பானவர்களே. நான் நினைக்கிறேன் இன்றைய ஹுத்பா பிரசங்கம் முடிகிற நேரத்துல ஒவ்வொருத்தோட உள்ளத்திலையும் வரும், எனக்கு ஆம்பளை புள்ளையே தேவையில்ல, பொம்பளை புள்ள மட்டும் கிடைச்சா நல்லா அல்ஹம்துலில்லாஹ்னு நினைப்போம் நாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாம் பெண்களை, பொம்பளை பிள்ளைகளை அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துது கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே. எனவே பெண்களுக்கு எந்த அளவுக்குண்டா ஒரு 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 பெண், அந்த பெண் மௌத்தாகிட்டா அவட உடுப்பு, அவட சொத்து சுகம் எல்லாத்தையும் போட்டு ஜாகலியா காலத்துல நெருப்பு வச்சிருவாங்க, அப்படியே எடுக்க மாட்டாங்க, கேவலப்படுத்துவாங்க, விதவைகள் கணவன் இல்லாதவன் ஒதுக்கி வைப்பாங்க ஊர்ல. எப்ப இஸ்லாம் கண்ணியமான சோதனை பெரியவர்கள் இந்த உலகத்துல அறிமுகமானதோ அன்றைக்குத்தான் இந்த நாலு பெண்களுக்கும் இஸ்லாம் எப்படி கண்ணியம் கொடுக்க தெரியுமா. ரெண்டாவது சொன்னாங்க, ரெண்டாவது விஷயம் கண்ணியமான சோதனை பெரியவர்களே, உங்களோட சகோதரி, உங்களோட கூட பிறந்தவங்க, உங்களோட கூட பிறந்தவங்க, எங்களை யாதிக்கா எத்தனை பேர் பிறந்தேனே உடனே, எங்க தங்கச்சி எங்க, எங்க தாத்தா எங்க, எங்க உறவுகள் எங்க, அவங்க என்ன செய்யறாங்க, சாப்பிட்டாங்களா, குடிச்சாங்களா, அவங்களோட நிலைமை என்ன, யாராவது தேடி பார்த்துருக்கிறோமா, நான் நல்லா இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், என்னைய விட்டுருங்க. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு மன் கான லஹு சலாசு அஹவாத்தின், மூணு சகோதரிகள் இருந்து அல்லது ரெண்டு சகோதரிகள் இருந்து அவங்களை நல்ல முறையில பார்த்து, அவங்களை நல்ல முறையில வளர்த்து,
அன்பான சகோதர பெரியவர்களே, அவங்களே அழகான முறையில திருமணம் முடிச்சு கொடுத்தா நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவங்க இவர் நரகம் போறதுக்கு திரையாக இருப்பார்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பேர் சகோதரிகளை பார்த்திருக்கிறோம், சகோதரிகளோட பேசிருக்கிறோம், சகோதரிகளை கண்ட எங்களுக்கு பிடிக்காது, ஏ என்ன வைஃபோட சரல, என் தங்கச்சி என்ன மனைவியோட என் தாத்தா சரல, எங்கட தாத்தா மாதிரிதான் உம்மாவை போல எங்களை தூக்கினவங்க, எங்களை வளர்த்தவங்க, எங்களை கழுவினவங்க, எங்கட நஜீச கழுவினவங்க, எங்களுக்காகவே வாழ்ந்தவங்க எங்கட தாத்தா மாதிரி. நாங்க எப்பயாவது பேசிருக்கிறோம் சகோதரர் பெரிய தாத்தா சோமா இருக்கிறீங்களா, ஒரு டெலிபோன் கோல்லையாவது எப்பயாவது பேசிருக்கிறோமா, என்ன சாப்பிட்டீங்க, என்ன செய்றீங்க எப்பயாவது கேட்டிருக்கிறோமா? இல்ல, எங்கள்ட்ட அந்த உறவுகள் எல்லாம் தூரமாகி கொண்டிருக்குது. சகோதரர்களே பெரியவர்களே, கொஞ்சம் கவனம் எடுங்க. சகோதரிகளின் மூலமாக சொர்க்கத்துக்கு போகலும் எங்களுக்கு, அவங்கள பாருங்க. அவங்க கல்யாணம் முடிக்காம இருந்தா அவங்களுக்கு நல்ல கணவனை தேடி கல்யாணம் முடிச்சு கொடுங்க. அவங்கள அவங்களுக்கு உடுப்பு வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அவங்கள நல்ல முறையில நெறிப்படுத்துங்க. அவங்களோட மூலமாக எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகலும். அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான் சகோதரர்களே பெரியவர்களே. அதுல கவனம் எடுப்போம்.